மணிரத்னத்தின் பிரம்மாண்ட படம். மணிரத்னம் படங்கள் என்றாலே அதில் ஒரு தனி வரவேற்பு இருக்கும். கடைசியாக அவர் இயக்கிய சக்கச்சவந்த வானம் படம் வசூலில் மாஸ் கட்டியது. சிம்பு, அருண் விஜய் என பலரின் நடிப்பில் படத்தில் பேசப்பட்டது. கதைக்கு ஏற்றவாறு இசை என சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது. மணிரத்னம் அடுத்து பொன்னியின் செல்வன் படத்தினை மிகப்பெரிய பட்ஜெட்டில் இயக்க உள்ளார். அதில் அவர் இந்திய சினிமாவின் பல முன்னணி நடிகர் நடிகைகளை நடிக்க வைக்க உள்ளார். இந்த படத்தில் வில்லி வேடத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராய் நடிக்க உள்ளார் என முன்பு தகவல் பரவியது. ஐஸ்வர்யா ராயை கடைசியாக தமிழில் எந்திரன் படத்தில் தான் நடித்திருந்தார். அதன் பிறகு அவர் குழந்தைக்காக பல வட்டங்கள் இடைவெளி எடுத்து மீண்டும் சினிமாவில் நுழைந்தார். இந்தியில் மட்டுமே நடித்து வரும் அவருக்கு பெரிய ஹிட் எதுவும் கிடைக்கவில்லை. இது பற்றி ஐஸ்வர்யாவிடம் கேட்டபோது, ஆம் உண்மைதான், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரவில்லை, ஆனாலும் நான் நடிக்கிறேன் என்பதை உறுதி செய்கிறேன், என் குரு மணியுடன் பணியாற்ற த்ரில்லிங்காக காத்திருக்கிறேன் என அவர் கூறியுள்ளார். இந்த படத்தில் நடிகர் சத்யராஜ் இணைந்துள்ளார் என்ற தகவல் கசிந்துள்ளது. அவர் பெரிய பழவேட்டையார் ரோலில் தான் நடிக்கிறாராம். அவருக்கு மனைவி நந்தினி ரோலில் தான் நடிகை ஐஸ்வர்யா ராய் நடிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொன்னியின் செல்வன் படத்தின் பட்ஜெட் எவ்வளவாக இருக்கும் என ஒரு கேள்வி எழுந்தது. இதன் மொத்த பட்ஜெட் 1000 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இதனால் தான் லைகா நிறுவனம் பின்வாங்கிவிட்டது என்றும் கூறுகிறார்கள். மேலும் தற்போது ஜியோ புரொடக்ஷன் நிறுவனத்திடம் மணிரத்னம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. மாஸ் காட்டி அஜித் ரசிகர்களின் அளப்பறை. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் நடிகர் அஜித் மா. இவர் தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வைத்துள்ளார். தமிழ் சினிமாவின் மெகா ஸ்டாரான தல அஜித் தற்போது எச் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் நேர்கொண்ட பார்வை படத்தில் நடித்து வருகிறார். பாலிவுட் தயாரிப்பாளரும் ஸ்ரீதேவின் கணவருமான போனி கபூர் இந்த படத்தை தயாரித்துள்ளார். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். ஸ்ரதா ஸ்ரீநாத், ரங்கராஜ் பாண்டே, ஆதிக் ரவிச்சந்திரன், அஸ்வின் என பலர் இந்த படத்தில் முக்கிய படங்கள் நடித்துள்ளார். சமீபத்தில் தல அஜித் உடல் எடையை குறித்து ஸ்லிம்மாக கிரீடம் படலுக்கு மாறியுள்ளார். அந்த புகைப்படம் இணையத்தில் வெளியாகி வைரல் ஆகி வருகிறது. இந்த படத்தின் அப்டேட்டுக்காக ரசிகர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். அப்டேட் ஏதும் வராதா என காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் படக்குழுவோ படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டதோடு சரி, அமைதியாகவே இருந்து வருகிறது. இதனால் சோகமான ரசிகர்கள் ஆஷ் விவாண்ட், என்கேபி அப்டேட்ஸ், ஆஷ் நேர்கொண்ட பார்வை அப்டேட்ஸ் என பல ஹேஷ்டேகளை கிரியேட் செய்து அதனை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். அஜித் படம் வெளியாகும் போதெல்லாம் அவரது ரசிகர்கள் பேனர்களுக்கு பால் ஊற்றுதல், கற்பூரம் கொளுத்துதல், மேலத்தளங்கள் முழக்கம் என ஏகபோகமாக கொண்டாட்டங்களை மேற்கொள்வார். அந்த வகையில் நடிகர் அஜித்தின் புகைப்படம் இருந்ததற்காக அவரது ரசிகர்கள் பேருந்துக்கு பாலூற்றிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆம், தனியார் பேருந்து ஒன்றில் நடிகர் அஜித்தின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்ததால் அந்த பேருந்துக்கு பயணிகள் இருக்கும் போதே பால் ஊற்றி அளப்பறையில் ஈடுபட்டுள்ளனர். இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.